அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு ராம்நாத் கைமணம். நம்ம செய்ய போகிற இந்த கிராஃப்ட் பேர் வந்து பேப்பர் முஷே. இது வந்து நியூஸ் பேப்பர், ஓல்ட் பேப்பர் வச்சு செய்கிறது பெலூனில். இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு, தண்ணி, கொஞ்சம் உப்பு, பழைய நியூஸ் பேப்பர் இல்லைனா மேகசின் பேப்பர் கூட ஓகே. அப்புறம் வந்து நம்மளுக்கு பெலூன்ஸ் தேவைப்படும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இது செய்கிறதுக்கு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம மாவு ஆட் பண்ணிடலாம். நீங்கள் மைதா மாவு வந்து எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மைதாவை ஆட் பண்ணி தண்ணியை சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல். அப்புறம் பேப்பர்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெலூன்ஸை நம்ம தேவைப்படுற சைஸ்க்கு பம்ப் பண்ணி இல்லைன்னா ஊதி வச்சுக்கலாம். பெலூன் வந்து அதோட அந்த பெலூனோட கெப்பாசிட்டியை விட கொஞ்சம் குறவாகவே நீங்கள் ஊதிக்கிட்டால் நல்லது. அப்போ தான் அந்த வெடிக்கிற சான்ஸ் குறவாக இருக்கும். அது காயிற வரைக்கும் வெடிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம், இல்லைனா காற்று போகாமல் இருக்கணும். ஸோ பெலூனை ஊதி நல்லா கட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம பேப்பர்ஸ் கட் பண்ணி வச்சுருந்த பேப்பர்ஸ் வந்து அந்த மாவில் நனைச்சி நல்லா மாவு எக்ஸஸாக இருக்கிற மாவை வந்து வெளியாக்கிட்டு பெலூனில் அப்படியே டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் அப்படியே நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ குறைஞ்சது ஒரு 2 லேயராச்சும் செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் செஞ்சு காய விட்டுட்டு செகண்ட் லேயர் செஞ்சுக்கலாம். அப்படியே நீங்கள் ஹேங்கிங் ஆர்னமெண்ட்ஸ் ஏதாச்சும் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டே இந்த மாதிரி கயிறு வச்சு ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ அந்த கயிறு வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் காஞ்சதுக்கப்புறம். நான் இன்றைக்கி மேகசின் பேப்பர் யூஸ் பண்ணனால 1 லேயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே கிராஃப்ட் வந்து நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணியும் செய்யலாம். எல்லா மெத்தடும் சேம் தான். நீங்கள் ஃப்ளோருக்கு பதிலாக க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம அதை காய வைக்கிறதுக்கு ஒரு கப்பு ஏதாச்சும் எடுத்துக்கிட்டோன்னா நல்லா ஸ்டெடியாக நிற்கும். ஸோ பறக்காமல் இருக்கும். இது வந்து நான் 2 நாளுக்கு அப்புறம் காஞ்சிருச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம பெலூனை வந்து வெளியாக்கிடலாம். பெலூன் நம்ம கட் பண்ணி முடிவாக எடுத்துடலாம். வந்துடும் பெலூன் வெளியே. சில இதில் வந்து பெலூன் ஏற்கனவே காற்று போயிருந்துச்சு, ஆனால் நல்லா காஞ்சிட்டனால அந்த ஷேப் ஓகே வந்திருந்தது. நீங்கள் எப்போவுமே நீங்கள் தேவைப்படுற கிராஃப்ட் செய்கிறதுக்கு தேவைப்படுறத விட எக்ஸ்ட்ரா 1 இல்லை 2 ஆச்சும் செஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து கரெக்டாக செஞ்சனால 2 பவுல் வந்து பெலூன் வந்து காற்று போயிட்டனால நல்ல ஷேப் கிடைக்கல. மற்றதெல்லாம் ஓகேவாக வந்திருந்தது. கூட செய்கிறதுக்கு ரொம்ப நல்ல கிராஃப்ட் இது, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் மெஸ்ஸியாகவும் முதலே ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. நான் மாவு யூஸ் பண்ண பெலூன் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா இருந்தது. க்ளூ யூஸ் பண்ணது கொஞ்சம் ஸ்டெடி கம்மியாக இருந்தது. ஏன்னா நான் 1 லேயர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதே 2 லேயர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் செய்கிற கிராஃப்ட்டு நல்லா ரொம்ப நாள் தாங்கும் கிராஃப்ட். நாங்கள் வந்து சும்மா ஹேங்கிங் ஆர்னமெண்ட்ஸ் தான் சேர்க்குறோம் ஒரு டெக்கரேஷனுக்காக, அதனால இது ஓகே. அப்புறம் மாவு யூஸ் பண்ணது வந்து அதில் ஏற்கனவே அந்த கோட்டிங் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பேஸ் ஒயிட் இருக்கிறதுனால நம்மளுக்கு கலர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ப்ளூ யூஸ் பண்ணதை விட. ஸோ நீங்கள் எது வேணும்னு ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எல்லாம் நல்லா காஞ்சிச்சு, ரொம்ப நல்லா சரியாக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ண போகிறோம். இந்த கிராஃப்ட்டுக்கு ஏன் உப்பு யூஸ் பண்ணணும்னு கேட்பீங்க சில பேர். உப்பு வந்து ஆக்சுவலாக நம்மளோட கிராஃப்ட் வந்து மோல்டு குடிக்காமல் மோல்டு ஆகாமல் அது நல்லா ரொம்ப நாளைக்கு தாங்குறதுக்காக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நம்ம உப்பு யூஸ் பண்ணுறோம். அவ்வளோ தவிர ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம கலர் பண்ணுறதுக்கு என்ன கலர் வேணுமோ யூஸ் பண்ணால் நான் கலரும் போட்ட கலரும் யூஸ் பண்ணேன். கலர் வந்து நம்ம ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணலாம், ஸ்பான்ச் வச்சு யூஸ் பண்ணலாம். எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி கலர் பண்ணிக்கலாம். கிட்ஸ் கூட கலர் பண்ணும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. என்னோடய கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கலர் பண்ணுவாங்க. என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேஸ்லேயே ஒயிட் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிற கலர் வந்து நல்லா தெரியும் கலர். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் பேஸ் கலர் பண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக வச்சுருந்தேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் வேறு என்ன கலர் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் பேஸ் காயிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 1 ஹவர் 2 ஹவர் காய்ஞ்சதுக்கப்புறம் நான் டைரெக்டாக கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எங்களோட எல்லா பவுல்ஸும் நாங்கள் கலர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். நாங்கள் ரெடி பண்ண பவுல்ஸ் பார்த்துருந்தாவே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்துருப்பீங்க இது நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோன்னு. ஆனால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறத காட்டுறோம். அது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.